நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்தவர் தான் 40 வயதான ராஜபாண்டி. இவருக்கு 2 மனைவிகள் 2 குழந்தைகளும் உள்ளனர். இவர் மீது ஏராளமான கார் கொள்ளை வழக்குகளும் உள்ளன. இந்நிலையில்தான் 3வதாக இவர் கார் திருடுவதற்கு துப்பு கொடுக்கும் பெண் ஒருவருடன் ரகசியமாக குடித்தனம் நடத்தி வந்துள்ளார். தென்காசியில் நடந்த கார் கொள்ளை குறித்து ராஜபாண்டியை தேடிய போலீசார் அவரது செல்போனை கடந்த 16ஆம் தேதியோடு புதியம்புத்தூர் பகுதியில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கார் திருட துப்பு கொடுக்கும் பெண்ணை பிடித்து விசாரித்த போதுதான் ராஜபாண்டி தனது மகனின் காதலியான சித்ராவுடன் புதியம்புத்தூரில் குடித்தனம் நடத்தி வந்ததாகவும் தெரிகிறது. அங்கு சென்ற சித்ராவை பிடித்து விசாரித்த போது ராஜபாண்டி மாயமானதற்கான மர்மமும் விலகியது. புதிய காதலியுடன் புதியம்புத்தூரில் குடியேறிய ராஜபாண்டியை சந்திக்க கார் திருடி விற்க உடந்தையாக இருந்த ராமர், முத்துக்கணி மற்றும் சக்திவேலும் வந்துள்ளனர். இதில் சக்திவேல் 22 வயதான இளைஞர் என்பதால் அவனை தனது காதல் வலதியில் வீழ்த்திய சித்ரா அங்கிருந்து அவன் மூலம் தப்பிக்க திட்டமிட்டுள்ளார். இந்த விவரம் தெரிந்த ராஜபாண்டி குடிபோதையில் வந்து சித்ராவை கடுமையாக அடித்து உதைத்து சித்திரவதையும் செய்துள்ளார். இது குறித்து தனது புதிய காதலான சக்திவேலிடம் கூறிய சித்ரா, ராஜபாண்டி உயிரோடு இருக்கும் வரை நாம் ஒன்றாக முடியாது என்று கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். சம்பவத்தன்று சித்ரா, ராமர், முத்துக்கணி, சக்திவேல் ஆகிய 4 பேருமே ஒன்றாக வீட்டில் இருப்பதைக் கண்ட ராஜபாண்டி சக்திவேலை வெட்டுவதற்காக அரிவாளுடன் பாய்ந்து வந்தபோது ராமர் குறுக்கே விழுந்து தடுத்ததால் அவருக்கு காலில் வெட்டு விழுந்துள்ளது. இதையடுத்து ஆத்திரமடைந்த சித்ரா, சக்திவேல், முத்துக்கணி ஆகியோர் சேர்ந்து ராஜபாண்டியை மடக்கி பிடித்து கையில் இருந்த அரிவாளை பறித்து ராஜபாண்டியின் தலையை துண்டாக அறுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பின் தலையை பிளாஸ்டிக் பையில் சுற்றி பக்கத்தில் உள்ள கிணற்றில் வீசியதாகவும், தலையில்லா உடலை காரில் தூக்கிச் சென்று தட்டப்பாறை கல்குவாரி குட்டையில் வீசிவிட்டு தப்பிச் சென்றதாகவும் காவல்துறையிடம் அடையாளம் காட்டியுள்ளனர். சித்ரா கொடுத்த தகவலின் பேரில் காலில் வெட்டுக்காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராமரையும் பிடித்தனர். கூடுதலாக ராமர் மீது தென்காசியில் 4 கார்களை திருடியதாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. கொலையை மறைக்க உடந்தையாக இருந்த ராமரின் மனைவியான லட்சுமியையும் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜபாண்டியின் உடலையும் தலையை மீட்டு பிணக்கூறுவுக்கு அனுப்பிய காவல்துறை இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய சக்திவேல் மற்றும் முத்துக்கணி ஆகியோரையும் தேடி வந்தனர். இந்நிலையில்தான் சக்திவேலும் முத்துக்கணியும் கோவில்பட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் இருவரையுமே காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் கில்லாடிகளாக செயல்பட்டாலும் போலீசாரின் திடுக்குப்பிடி விசாரணையில் கொத்தாக சிக்கிக் கொள்வார்கள் என்பதற்கு இந்த சம்பவமே ஒரு சான்று.